இப்போ சிலமா நீங்க உங்களுடைய குமரிக்கண்டம் புத்தகத்திலிருந்து நாம படிக்கும்போது சில முக்கியமான விஷயங்கள் நான் பார்க்க நேரிட்டுச்சு. இப்போ ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா கார்பன்டாரியன் அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள்கிட்ட வந்து இன்னுமே வந்து அத்தை மகளை மணக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அவங்கள்ட்ட நம்மள்ட்ட எப்படி வளர இருக்கோ அவங்க கிட்ட வந்து பூமராங் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் நீங்க தமிழர்களுடைய மானுட பரவலை பத்தி நிறைய இடத்துல சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆஸ்திரேலியா தொடங்கும் போது எப்படி அந்த மானுட பரவல் இருக்கு? இப்போது ஒருத்தரும் என்ன பண்ணுறாங்க, இந்த யானையை பார்த்த குருடர்கள் கதைன்னு ஒன்று இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது அங்கே இது அப்படி இருக்குது, இது இங்கே இப்படி இருக்குது. காலை பார்த்தா தூணு, காலை பார்த்தா முற மாதிரி இருந்துச்சு. இந்த அளவில் இப்போ நம்முடைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, உலகம் முழுவதும் தமிழருடைய புலம்பெயர்தல் இருந்தது. சரி, அது எதற்காக இருந்தது, ஏன் அவர்கள் புலம்பெயர்ந்தார்கள், இதற்கான காரணங்களை எல்லாம் நான் அந்த குமரிக்கண்டம் நூலில் எழுதி சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ ஆஸ்திரேலிய பழங்குடியினர் பேசுகிற மொழிகளில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் போயிட்டு வந்தவர் சொன்னார், அவர் ஒரு 10-20 அடி தொலைவில் இருந்து அவங்க பேசிக்கிறதெல்லாம் கேட்டோம்னா நம்ம மதுரைக்காரவங்க தமிழ் பேசிக்கிற மாதிரி இருக்குங்கன்னாரு. மதுரைக்காரங்க பேச தமிழ் மாதிரி இருக்கு ஆஸ்திரேலியாவில் பழங்குடி பேசுறது. அந்த அந்த ஒலி அப்படி இருக்குங்கிறாரு, அந்த ஸ்டைல் அப்படி இருக்குங்கிறாரு. இப்போ ஆஸ்திரேலிய பழங்குடியில் ஏராளமான தமிழ் சொற்கள் இருக்குது. இப்போ இந்த அத்தை மகளை மணக்கிறது, மாமன் மகளை மணக்கிறதுலாம் வந்து தமிழருடைய பண்பாடு தான். ஆமாம். இப்போ இந்த அபாரிஜன்ஸ்ன்னு அவங்கள சொல்கிறாங்க, இவங்கள்லாம் அந்த குமரிக்கண்டத்துலேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான். இவங்க மட்டும் இல்லை, ஜப்பானில் இருக்காங்க, கொரியாவில் இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்காங்க, அலாஸ்காவில் இருக்காங்க. எஸ்கிமோக்களுடைய மொழியிலேயே தமிழினுடைய தாக்கம் இருக்குது. உலக மொழிகள் எல்லாத்துலேயுமே தமிழினுடைய தாக்கம் இருக்குது. இப்போ பாவாணர் என்ன சொன்னார், தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாயாகவும் இந்திய மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறதுன்னு சொன்னார். இப்போ வர்ற ஆய்வுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய கருத்துக்கு இன்னும் மேலே போய் தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது. இப்போ இன்றைக்கு வந்து மேற்கே பரவின தமிழ், சுமேரியம் பாபிலோனியம் எபிரேயம் வழியாக கிரேக்க மொழிக்கு போகுது. கிரேக்க மொழியிலேருந்து லத்தீன் மொழி பிறக்குது. லத்தீன் மொழியிலேருந்து ஜெர்மனி, பழைய ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு இதெல்லாம் பிறக்குது. அதுலேருந்து ஆங்கிலம் வருது. இந்த ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸு, ஸ்பானிஷு இதெல்லாம் லத்தீன் மொழியினுடைய குழந்தைகள். இன்றைக்கி வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ரெண்டும் பார்த்திங்கன்னா, ஒன்று தென் அமெரிக்காவில் ஸ்பானிஷ் பேசுவான், வட அமெரிக்காவில் இங்கிலீஷ் பேசுகிறான். ஐரோப்பா முழுதும் ஐரோப்பிய மொழிகள். இதில் மொழி மாறுபட்டு இருக்கிற ஒரே நாடு சைனா. மாண்டரின் மொழி பேசுகிறான், மாண்டரின் மொழி பேசுகிறாங்க. இவ்வளவு பெரிய நாடு சிதறண்டு போகாமல் இருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, 100 கோடி மக்கள் அந்த ஒரு மொழியை பேசுகிறான். ஆமாம், உலகம் முழுக்க அதிக மக்கள் பேசுகிற மொழி அதுதான் இன்னைக்கு. சைனாவில் 100 கோடி மக்கள் பேசுகிறதுனால அந்த மொழி அடிப்படையில் அவனுக்கு அந்த நாட்டு பற்று வருது. அதனால்தான் இந்த சீனா இன்னும் பழகுபடாமல் சிதறப்படாமல் இருக்கு, வல்லரசா இருக்கு. இங்கே 92 மொழியை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒருமைப்பாடுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன நாடு, இது எப்படி போக போகுது? நீங்கள் எல்லா அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் சரியான அந்த அடிப்படையில் ஒரு நிதி கொடுக்கறது, அதை வளர்க்கறது, அந்த மொழி நடைமுறை இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா மொழியும் வளரும், தமிழ் உட்பட. நான் ஒரு மொழி ரெண்டு மொழி தான் வளர்ப்பேன், அதுக்கெல்லாம் பணம் ஓன் பணத்தை எடுத்துக்குவேன், ஓன் வரியை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னால் என்ன நியாயம் இது? இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் தாங்க இந்த மாதிரி நிலைமையெல்லாம் போகும். மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக ஆட்சி செய்பவர்களுடைய காலம் ரொம்ப நாளைக்கு ஓடாது. புரியுது. இப்போ 100 ஆண்டு கால தமிழருடைய வரலாற்றில் ஒரு 2-3 பேர் தான் தமிழர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. 100 வருஷத்தில் ஒரு 2-3 பேர் தான் முதலமைச்சர்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை எங்கேயாவது வேறு மாநிலத்தில் இருக்கா? தமிழ்நாட்டை தமிழன் ஆள முடியல, வேற்று மாநிலத்தை தான் வந்து ஆள்றாங்கன்னா தமிழன் போய் மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக முடியுமா? இந்த அவலம் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கே இருக்குது? இந்த அவலம் நீடிக்கணும்னு தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளை விரும்புகிறான். அப்போ தான் அவங்க வந்து பதவியில் இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால் பாரதிதாசன் சொன்னது போல்,
தமிழாய்ந்த தமிழன் ஒருத்தன் தமிழகத்தை ஆளணும், தமிழாய்ந்த தமிழகன் ஆளுங்க. தமிழ் பேசுகிறவெல்லாம் தமிழன் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் தமிழ் பேசுகிறான்? எடப்பாடி பழனிசாமி ஐயா தமிழர் தான், ஓ பன்னீர்செல்வம் ஐயா தமிழர்கள் தான். இது எப்போ அத்தி பூத்தாப்புல இவங்க காமராஜருக்கு அப்புறம் வந்திருக்காங்க. இது ஒன்று தான் நமக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் அவங்க நடவடிக்கைகள் அந்த மாதிரி இல்லை. தமிழனாக இருந்தால் மட்டும் போதாது, தமிழ் உணர்வு இருக்கணும். தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இருக்கிறவரே இது பாரத நாகரிகம்னு சொல்கிறாரு சொல்கிறாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டதுன்னு நமக்கு தெரியல.